Hi guys, best of luck ungala varavaikiren. This is Sudhakar Randy. Inige namba paaka poradhu pathinga best 10 Korean web series da paaka porom. Adhu Tamizha la vanda web series da paaka. Mattum illama ekka chekka pere vandu web series da sollunga poru. Adhuvum Korean web series da sollunga sutta pala pere ketirundinga. Ungalukaga idho vaanga video kula pogalam. Malish la 10th da paaka pora web series pathingala Playful Kiss. 2010 la vanda oru drama ana oru nalla romantic ana oru web series sollalam. IMDb rating 7.1 kuttukuranga 10 ku. Kittatta 23 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு ஒரு எபிசோடும் கிட்டத்தட்ட 27 இருந்து ஒரு 30 நிமிஷம் ஒரு ஹாஃப் அன் அவர் குள்ள தான் இருக்கு. ஒரு ஒரு எபிசோடுமே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதாவது டீனேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க ஒண்ணு சேர்ந்தா எப்படி இருக்கு, ஒரு ரொமான்டிக்கான ஒரு அழகான ஒரு சுவாரஸ்யமான ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெப்சீரிஸ் சொல்லுவேன். இந்த வெப்சீரிஸ் இந்த வெப்சீரிஸை நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. இதை போய் பாருங்க, அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். யூடியூப்ல ஃப்ரீயாவே இருக்கு, அது தமிழ் டப்ல இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அருமையான ஒரு இருப்பாங்க. ஒரே ஒரு பொண்ணு மிடில் கிளாஸ் பொண்ணாக இருக்கும். அந்த மிடில் கிளாஸ் பொண்ணு வந்து இவங்க மூணு பேர், அதாவது நாலு பேர் சேர்ந்து அந்த பொண்ணை இமிடேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கப்ப அந்த நாலு பேரில் ஒருத்த வந்து நம்ம ஹீரோனி வந்து லவ் பண்ணுவாங்க. அவங்க மேலே ஒரு க்ரஷ் மாதிரிலாம் வரும் அவங்களுக்கு. அதனால அவங்க ரெண்டு பேர் வந்து லவ் பண்ணுற மாதிரிலாம் காட்டுவாங்க. அவர் வந்து அந்த பொண்ணோட லவ் ஏற்றுக்கிட்டாரா இல்லையா, அதுக்கு பிறகு என்னென்ன ஆகுது, அவங்க அம்மா எப்படி ஏற்றுக்கினாங்களா இல்லையா, அதுக்கு அப்புறம் அந்த நாலு பசங்களில் மூணு பசங்க என்னென்ன பிரச்சனைகளை வந்துச்சு, நம்ம ஹீரோ தவிர மற்றவங்க மூணு பேர் இருப்பாங்களா, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளை வந்துச்சு, அதுக்கு பிறகு என்ன தான் ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல ஒரு வெப் சீரிஸ் சொல்லலாம். தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிஸ்ட்ல எட்டாவது பார்க்க போற வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா விஐபி. 2019 வந்த ஒரு டிராமா ஆன ஒரு வெப் சீரிஸ் சொல்லலாம். ஐஎன்டிபி ரேட்டிங் 7.8 குத்து இருக்காங்க 10 க்கு. இது வெப் சீரிஸ் வந்து கிட்டத்தட்ட 16 எபிசோடு இருக்கு. ஒவ்வொரு எபிசோடுமே வந்து ஒரு ஹவர் கிட்டத்தட்ட வரும். இந்த வெப் சீரிஸோட கதை பாத்தீங்கன்னாக்கா, ஸ்டார்டிங் எடுத்தவனே நம்ம ஹீரோ வந்து ஒருத்தங்க மேல அஃபேரா இருக்கிற மாதிரி அவங்க நம்ம ஹீரோனிக்கு வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி வந்து அதை எப்படி ஏத்துக்கினாங்களா இல்லையா, அது உண்மையா இல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன கதையா கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு தடவை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும் சொல்லுவேன். அதாவது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண நான் விரும்பலை. இந்த வெப்சீரிஸ் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு எபிசோடுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லிஸ்ட்டில் ஏழாவது பார்க்க போகிற வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா பினோக்கியோ. 2014 வந்த ஒரு நல்ல ஒரு ரொமான்ஸான ஒரு வெப்சீரிஸ் சொல்லலாம். ஐஎன்டிபி ரேட்டிங் 8.1 கொடுத்துக்கிறாங்க 10 க்கு. இந்த வெப்சீரிஸ் வந்து கிட்டத்தட்ட 20 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட ஒரு ஹவர் வரும். நல்ல சூப்பரான ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக்கான நல்ல ஒரு காமெடியான ஒரு வெப்சீரிஸ் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வெப்சீரிஸ் இந்த வெப்சீரிஸோட கதை பார்த்தீங்கன்னா, இதை வந்து சின்ன ஒரு தப்பு பண்ணிடுவார். அதுவும் அவர் மீடியாவில் இருக்கிறதுனாலே ஒரு சின்ன தப்புனாலே அது பெரிய பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையும் ப்ளஸ் நம்ம ஹீரோனி வந்து எதனால் எந்த பொய் சொன்னாலும் அவங்களுக்கு வந்து விக்கல் வந்துட்டே இருக்கும். இப்படி இருக்கிறப்ப இவங்க ரெண்டு பேருமே மீடியாவில் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது இப்படி இருக்கிற இந்த விஷயத்தில் இவங்க பண்ணுற ஒவ்வொரு காட்சியும் ரொம்ப அழகாக க்யூட்டாகவே இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற ஒவ்வொரு காட்சியும் ரொம்ப அழகாகவே கொண்டு போயிருப்பாங்க. நல்லா லவ்வாக இருந்தாலும் ரொமான்டிக்காகவே இருக்கும். பார்த்துச்சா பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு வெப் சீரிஸ். லிஸ்ட்டில் யாராவது பார்க்க போகிற வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்டேஞ்சர். 2016 வந்த ஒரு ட்ராமா ரொமான்டிக்கான ஒரு வெப் சீரிஸ். டாக்டர் ஸ்டேஞ்சர்னா அந்த படத்தை போய் பார்த்துறாருங்க. இது வந்து ஒரு வெப் சீரிஸ். ஐஎன்டிபி ரேட்டிங் 7.4 கொடுத்து இருக்காங்க 10 க்கு. இந்த வெப் சீரிஸ் நான் பார்த்த உடனே எனக்கு கண்ணை கலங்கிச்சு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வெப் சீரிஸ் சொல்லுவேன். இந்த வெப் சீரிஸோட கதை பார்த்தீங்கன்னா, அதாவது நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு பிரச்சனைனால நம்ம ஹீரோட வாழ்க்கையோ நம்ம ஹீரோனிய வாழ்க்கையோ அப்படியே புரட்டி போடும் பாருங்க. வேற லெவலில் இருக்கும். என்னடா படம் பேர் டாக்டர்னு போட்டிருக்காங்க, நீ என்னடா சொல்கிறது வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்கிறது புரியுது. ஆனால் இந்த மனுஷன் இப்பா சவுத் கொரியாவிலேருந்து நார்த் கொரியா, நார்த் கொரியா சவுத் கொரியா, சவுத் கொரியாவுக்கு வந்தால் அங்கேயும் பிரச்சனை, நார்த் கொரியாவுக்கு போனால் அங்கேயும் பிரச்சனை. இந்த மனுஷனுக்கு என்ன பிரச்சனை ஆனாலும் நான் டாக்டர், எவனாதான் நான் காப்பாற்றுவேன். ஒரு கேடு கட்டவன், இவருக்கே துரோகம் பண்ணியிருப்பான், ஆனால் அவருக்கும் இவர் போய் ஹெல்ப் பண்ணுவான், இவர் அப்படியே காப்பாற்றுவார். அந்த சீன்லாம் வேற லெவலில் இருக்கும். இந்த வெப்சீரிஸ் போய் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். டபுள் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்க போற வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா அலெஸ். 2020 வந்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனான ஒரு வெப் சீரிஸ் சொல்லலாம். ஐஎன்டிபி ரேட்டிங் 7.1 குத்து இருக்காங்க 10 க்கு.
இந்த வெப்சீரிஸுக்கு எக்கச்சக்க அவார்டு வந்திருக்கு சொல்லலாம் கொரியனில். இந்த வெப்சீரிஸ் வந்து கிட்டத்தட்ட 16 எபிசோட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட 1 hour வரைக்கும் வரும். இந்த வெப்சீரிஸோட கதை பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு இன்வெஸ்டிகேட்டர் வந்துட்டு அதை டைம் ட்ராவல் பண்ணி ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு போவார். அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரா இல்லையா, அதுக்கு பிறகு என்னாகுது, அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஒவ்வொரு காட்சியும் ரொம்ப ரொம்ப அழகாக கொண்டு போயிருப்பாங்க, ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த வெப்சீரிஸும் ஹைலி ரெக்கமெண்ட் ஃப்ரம் மை சைட், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தமிழ் டப்ல இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிஸ்ட்ல நாதா பார்க்க போற வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா, மை கேர்ள் ஃபிரண்ட் இஸ் எ ஏலியன். 2019 வந்த ஒரு ரொமான்சிக்கான நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெப் சீரிஸ் சொல்லுவாங்க. இந்த வெப் சீரிஸோட ஐஎன்டிபி ரேட்டிங் 8.6 குத்துருக்காங்க 10. இந்த எபிசோட், அதாவது கிட்டத்தட்ட 28 எபிசோடு இருக்கு இந்த வெப் சீரிஸுக்கு. ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட 45-48 வரைக்கும் வரங்க ஒரு எபிசோடும். இதுவும் ரொம்ப ரொம்ப, அதாவது இந்த வெப் சீரிஸ் எப்படா தமிழில் விடுவீங்க, எப்படா தமிழில் விடுவீங்கன்னு கேட்டு கேட்டு நானும் அந்த MXPlayல கேட்டு கேட்டு என்ன பண்ணுறது, கடைசியில் எப்படியோடா தமிழை விட்டீங்க. எல்லா எபிசோடுமே தமிழை விட்டப்போ சந்தோஷப்பட்டேன். ஸோ உங்களுக்கு சந்தோஷமாக இருந்துக்கும் நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணி தான் சொல்கிறேன், போய் பார்த்துருங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வெப் சீரிஸ் சொல்லுவேன், ஹைலி ரெக்கமெண்ட் ஃப்ரம் மை செல். ஓகே, இந்த வெப் சீரிஸோட கதை பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் எடுத்தோடனே நம்ம ஹீரோனியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி வந்து ஒரு ஏலியனாக இருப்பாங்க, அவங்க வந்து நம்ம ஹீரோவை வந்து காப்பாற்றுறாங்க ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து. இப்படி இருக்கிறப்ப அந்த டைமில் வந்து நம்ம ஹீரோனி வந்து அவங்களுடைய கம்யூனிகேஷன் டிவைஸை வந்து, அதாவது மிஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து இங்கேருந்து பூமியிலேருந்து வேறு கிரகத்துக்கு போக முடியும், அவங்க கிரகத்துக்கு போக முடியும். இப்படி இருக்கிறப்ப நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சி கடைசியில் அந்த கம்யூனிகேஷன் டிவைஸை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதான் கதையாக கொண்டு போயிருப்பாங்க. ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு விஷயம் ரொம்ப அழகாகவே இருக்கும், தமிழ் உணர்வே இருக்காது, இவருக்கு என்ன அடிச்சாலும் குத்தினாலும் வந்து அவருக்கு அந்த வலியே தெரியாது. இப்படி இருக்கிற எப்படி டாக்டர் ஆவாங்க, அப்படி டாக்டராக வாய்ப்பு கிடைக்கிறது. கிடைச்ச பிறகு அந்த டாக்டர் ஆன பிறகு அவருக்கு ஒவ்வொரு பிரச்சனை, அதாவது யாருக்குமே தெரியாம, அதாவது ஏன்னா இப்போ யாராவது ஒன்று கேட்டாங்கன்னா, இப்போ இந்த இந்த வியாதி இருக்குன்னு தெரிஞ்சுனாங்கன்னா, இந்த வியாதி இருக்கிறவனுக்கு உனக்கு எப்படா இந்த வியாதி இருக்கப்போ எப்படா மற்றவங்களோட வலி உனக்கு தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பிரச்சனைலாம் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் வந்து யாருக்கு தெரியாமல் எப்படி கொண்டு போகிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை லவ் பண்ணுவார், அதுக்கப்புறம் அவர் தெரிஞ்சிச்சா இல்லையா அந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. ஒவ்வொரு காட்சியும் சூப்பராக இருக்கும், தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதில் ரெண்டாவதாக பார்க்க போகிற வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரொமான்டிக். 2016 வந்த ஒரு ரொமான்சிங்கான ஒரு நல்ல ஒரு வெப் சீரிஸ் சொல்லலாம். ஐஎன்டிபி ரேட்டிங் 8.3 குத்துருக்காங்க 10. இந்த வெப் சீரிஸ்ல வந்து 21 எபிசோடு இருக்கு, ஒவ்வொரு எபிசோடு கிட்டத்தட்ட 1 hour இருக்கும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வெப் சீரிஸ் தான். இந்த வெப் சீரிஸோட கதை பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இருந்து ஒரு டாக்டராக இருக்காரு, அவர் வந்து அவர் கையை வச்சா எந்த பேஷண்ட்டாக இருந்தாலும் குணமாயிடுவாங்க. இப்படி இருக்கிறப்ப திடீர்னு வந்து அவர் காணாத போயிடுறாரு. காணாத போன பிறகு எல்லாம் சோகமாக இருக்கும், திடீர்னு பார்த்தா அப்படியே காணாமல் போனால் திடீர்னு வருவார். அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த இடத்துல வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுவார். இப்போ யானை ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணுறாரு, அதாவது டாக்டராக இருந்தவர் இப்படி டீச்சராக ஒர்க் ஆகிறாரு, நடுவில் எதுக்கு விட்டு போனார், அதுக்கு பிறகு என்ன அதான் கதையாக கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப அவார்டெல்லாம் இந்த படத்துக்கு வந்துச்சு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வெப் சீரிஸ் பண்ணுங்க, தமிழ் டபுள் இருக்கு. லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா, வே ஸ்டார்ஸ் லேண்ட். 2018 வந்த ஒரு ரொமான்சிங்கான நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெப் சீரிஸ் சொல்லுவேன். ஐஎன்டிபி ரேட்டிங் 7 குத்துருக்காங்க 10. இந்த வெப் சீரிஸ் வந்து 16 எபிசோடு இருக்கு, ஒவ்வொரு எபிசோடு கிட்டத்தட்ட 1 hour மேலே இருக்கும், 1 hour கிட்டத்தட்ட இருக்குங்க. ஸோ இந்த வெப் சீரிஸோட கதை பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர் வந்து ஏர்போர்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, நம்ம ஹீரோவோ ஹீரோனியோ. நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு கை இருக்காது, அது எதுன்னு சொல்லிட்டு எதனால இந்த பிரச்சனை வந்து சொல்லிட்டு இந்த வெப் சீரிஸை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த கை வந்து யாருனால போச்சு சொல்லிட்டு அவர் அந்த டைமில் வருவான், அவனை கண்டுபிடிச்சி அவனை எல்லாம் ட்ரை பண்ணுவார், அதெல்லாம் எப்படி ட்ரை பண்ணுறான். அதுக்கு பிறகு நம்ம ஹீரோக்கும் நம்ம ஹீரோனிக்கு எப்படி காதல் வருது, ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ரொம்ப இவர் எதுக்கு ஏர்போர்ட்டில் போய் வேலை செய்யணும்லாம் இந்த படத்தில், சாரி இந்த வெப்சீரிஸில் ரொம்பவே அழகாக காட்டியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெப்சீரிஸ், ஹைலி ரெக்கமெண்ட் ஃப்ரம் மை சைட், ரொம்ப நல்லாயிருக்கும், தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க ஐஸ். இந்த வெப்சீரிஸில் உங்களுக்கு எந்த வெப்சீரிஸ் பிடிச்சிருக்கு, எந்த வெப்சீரிஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க, எந்த வெப்சீரிஸ் நீங்க பார்க்கல சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களோட கமெண்ட் நீங்க வரவேற்கப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கொரியன் வெப் சீரிஸ் பார்க்குறவங்க இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேபி அவங்க பார்க்காம கூட இருந்திருக்கலாம், ஸோ மேபி ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பது.